ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி ஒரு நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இது காப்பர் சரி சரியில் உள்ள ப்ளவுஸு. இதுக்கு ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம். இது ஈஸியாக எல்லாருமே தைக்கக்கூடிய ஒரு அழகான டிசைன். நெக்கோட உயரம் 8 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5, ஷோல்டர் அளவு 5.5, ஆம்ஹோல் அளவும் 5.5 இன்ச்சு வச்சு லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போது மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போது லைனிங்கில் மட்டும்தான் நான் நெக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரவுண்ட்லலாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குன்னு தனித்தனியாக டிசைன் பண்ண போகிறதில்ல. பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்ந்தாப்பில் நெக் டிசைன் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பைப்பிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பைப்பிங் ரொம்ப ஈவனாக ஒரே மாதிரி கழுத்தில் கொடுக்க முடியும். இப்போ நான் ஷோல்டர் ஜாயிண்ட் வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி படிமான தையல் போட போகிறோம். இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஷோல்டரில் உள்ள கிளாத் வந்து வெளியில் தெரியாது. இது மாதிரி தைக்கும்போது நமக்கு ஓவர்லாக் போட தேவையில்லை. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதை அடித்து திருப்புற மாதிரி உள்ள ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம இதை மாதிரி தைச்சோம்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கமாக கொடுத்து திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு கீழே இடுப்பு பாகத்துக்கும் கழுத்துலேயும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை மாதிரி போடும்போது நமக்கு பைப்பிங் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி படிமான தையல் போடும்போது நல்லா எட்ஜில் போடுங்க. நல்லா அப்போ தான் நம்ம பைப்பிங் கொடுத்து திருப்பும்போது பைப்பிங் வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஒரே ஈவனாக அழகாக கிடைக்கும். இது மாதிரி இடுப்பு பக்கம் வந்து டாட் வந்து இப்போ பிடிக்கல. நம்ம டிசைன்லாம் தச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இடுப்பு பாகத்துக்கு நம்ம எதுவும் லேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மேலேயே வச்சு தச்சுக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் இடுப்புக்கு எந்த டிசைனும் கொடுக்கல. இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம விசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோலாம் வரைய போட்டிருக்கேங்க. குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ பட்டன்லேயும் வீடியோவும் பிளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை நான் வெறும்னே நெக் டிசைனை மட்டும் காட்டாமல் இது மாதிரி ஜாயிண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது பிகினர்ஸுங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நான் பைப்பிங்க்கு காப்பர் கலரில் தனியாக கிளாத்து ஜரி கிளாத்தில் எடுத்துருக்காங்க. அதை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓரங்களை மடித்து தச்சுக்கலாம். மடித்து தைக்கும்போது ஒரே ஈவனாக வர மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ தாங்க நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது. அதே மாதிரி நம்ம பைப்பிங் கிளாத்தை ஒரு 1/4 இன்ச்சு
வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போது கழுத்தோட எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து நமக்கு கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வர மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே போட்டு எடுத்தோம்னா திருப்பி நம்ம பைப்பிங் உருட்டும் போது அளவு வந்து நமக்கு ஒரே ஈவனாக அழகாக கிடைக்கும். பாருங்க நமக்கு பைப்பிங் வந்து ஒரே ஈவனாக ஒன்று போல் வருது. இந்த மாதிரி இந்த பைப்பிங் வந்து தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம உருட்டும் போது ஒரே ஈவனாக வரும். தையல் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம்னா தைக்கும்போது நமக்கு அளவு வந்து பைப்பிங் ஒரே மாதிரி நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பைப்பிங்கில் தையல் போயிடாமல் கொஞ்சம் நிதானமாகவே தையல் போட்டு எடுத்தோம்னா பைப்பிங் நீட்டாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கிறனால வேகமாக தைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பைப்பிங்லாம் எப்போவுமே நம்ம நிதானமாக பொறுமையாக தாங்க தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கும் போது தான் நமக்கு பைப்பிங்கோட அளவு வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே சேர்ந்தாப்புல நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துட்டோம். நான் இன்னும் ஃப்ரண்ட் சைடு டாட்டு எதுவுமே நான் இன்னும் பிடிக்கலைங்க, தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு காப்பர் சரி கிளாத்தில் 2.5 இன்ச் அளவில் சதுர பீஸ், அதே மாதிரி சாரி கிளாத்தில் 2.5 இன்ச் அளவில் சதுர பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாலாம் அடித்து முக்கோணம் தைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முக்கோணம் ஷேப்பில் எல்லா கிளாத்தையும் அடித்து தைச்சி எடுத்துக்கலாங்க. நமக்கு முக்கோணம் வந்து எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாத்து சதுர கிளாத்தை அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸில் நெக்கோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாரியில் தைச்ச முக்கோணத்தை வந்து சென்டராக வச்சு தைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு காப்பர் கிளாத்து, இந்த மாதிரி மாறி மாறி சாரி கிளாத்தில் தைச்ச முக்கோண பீஸு, அடுத்தது காப்பர் கிளாத்தில் தைச்ச முக்கோண பீஸுன்னு மாற்றி மாற்றி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த முக்கோணத்தோட அந்த கூர்மையான பகுதியில் பைப்பிங்க்கு கீழேயே வர மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். பைப்பிங் மேலே ஏறிடக்கூடாது. கரெக்டாக பைப்பிங்க்கு தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மாதிரி முக்கோணங்கள் வந்து ஒரே ஈவனாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரெக்டாக நம்ம பார்த்து வைக்கும்போது தான் அந்த முக்கோணங்கள் ஒரே ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக கிடைக்கும். பேக்கில் என்ன டிசைனோ அதே தாங்க ஸ்லீவு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக்கு எல்லாத்துக்குமே வச்சு தைக்க போகிறோம். முக்கோண பீஸ் வைக்கும்போது மட்டும் நம்ம கரெக்டாக ஒரே ஈவனாக வருதா என்னான்னு செக் பண்ணி எல்லா பீஸையும் அதே மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சென்டர்லேருந்து வரும்போது அந்த முக்கோண அளவுகள் வந்து நமக்கு மாறாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடுமே அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஷோல்டர் வரைக்கும் இருந்தாலே போதும், ஃப்ரண்ட் சைடு தேவையில்ல. நம்ம டிசைன் வந்து நெக் டிசைனுக்கு எப்போவுமே ரொம்ப ப்ராடாக அகலமான கழுத்தில் நெக் டிசைன் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் 8 இன்ச் அளவுங்கிறது வந்து ஒரு நார்மலான அளவு நெக்கு. ஆனால் அதுக்கு இந்த டிசைன் வந்து நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் படாமல் பார்த்து கொஞ்சம் நிதானமாக எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ காப்பர் ஜரியில் லேஸ் இந்த என்ட்ரன்ஸை கொஞ்சமாக மடிச்சுட்டு அந்த தையல் மேலே போட்டிருக்கிற தையல் தெரியாமல் இந்த லேஸை வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். லேஸில் ரெண்டு சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லேஸ் தைக்கும் போதும் கொஞ்சம் இந்த வளைவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லேஸ் வந்து நமக்கு ரவுண்ட் நெக்குக்கெலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வளையிற மாதிரியான லேஸ் பார்த்து வாங்கி தைச்சோம்னா ரவுண்ட் நெக்குக்கு தைக்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இதே ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு சைடு மட்டும் வளைவாக இருக்கும் சில லேஸ், அதை மாதிரி லேஸ்லாம் நமக்கு ரவுண்ட் நெக்கு தைக்கும்போது கொஞ்சம் இந்த ரவுண்டு வந்து நமக்கு சரியாக கிடைக்காது. இந்த லேஸ் வாங்கும் போது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிட்டோம்னா ரவுண்ட் நெக்குக்கெலாம் நமக்கு தைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போது லேஸில் ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த கார்னரில் பீடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு கார்னர்லேயுமே பீடு வச்சு தைச்சி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக எளிமையான ஒரு டிசைன் தாங்க, ஆனால் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ரொம்ப கிராண்டாக டிசைன் இல்லாமல் சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜாயின் பண்ணி எடுத்து நமக்கு டிசைன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபுல் வியூ பார்க்கலாம். கைக்கும் நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணி இது 3/4 ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே ஒரே ஈவனாக தைச்சி எடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.